மெதுவாக கண்களை திறக்கலாம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இப்போது உங்கள் மனசில் என்னென்ன தோணுதோ, எண்ணங்கள் இல்லை ஏதாவது உணர்ச்சி இருந்ததுனா பக்கத்தில் யாருக்கும் காட்டாமல் அப்படியே மறைச்சிட்டு எல்லாத்தையும் எழுதலாம். ஒரு 1 மினிட் டைமு. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது பழைய மெமரி இருந்தாலும் எல்லாத்தையும் எழுதலாம். கடகடன்னு யோசிக்காமல் அப்படியே லிஸ்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் யாருக்கும் காட்ட போகிறதில்ல, அதனால் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே எழுதலாம். அங்கே ஸ்பீக்கரில் சவுண்ட் ஏற் பண்ணுங்க, தோன்றதெல்லாம் எழுதலாம். புரட்சி ஸ்டூடெண்ட்டா, பேப்பர் பேனா இல்லையா? ஆனந்த் இல்லை விடுவேன். மடிச்சா? சரி, மடித்தோ கசிக்கியோ டஸ்ட்பினில் போட்டுருவோம். ஸோ உங்கள் மனசுலேருந்துலாம் வெளியே கொட்டிட்டீங்க. உங்கள் மனசு இப்போது அமைதியாகிடுச்சு. உள்ள தாட்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, உங்களுக்கு தேவையான மெமரி எதுவும் இல்லை. ப்ராப்ளம் சால்வ், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. கிளம்பி வீட்டுக்கு போகலாமா? எல்லாத்தையும் வெளியே கொட்டிட்டீங்க, வெளியே எழுதியாச்சு. இனிமேல் தாட்ஸ் வரப்போகிறதில்ல, இனிமேல் எமோஷன்ஸ் வரப்போகிறதில்ல. மெமரி தேவையில்லாத மெமரிலாம் கொட்டியாச்சு பேப்பரில். ஸோ இவ்வளோ சிம்பிளாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் விஷயம் அப்படி இல்லை. எழுதி முடித்து 2 செகண்டில் பார்த்தா திருப்பியும் ஏகப்பட்ட தாட்ஸ், ஏகப்பட்ட எமோஷன்ஸ், மெமரிஸ் எல்லாம் வருது. எங்கேருந்து வருது இதெல்லாம்? யார் க்ரியேட் பண்ணுறாங்க? வந்தப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது. நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா? இதெல்லாம் அறிவுபூர்வமாக வருதா இல்லை கண்ணாம்பண்ணான்னு வருதா? இதெல்லாம் யார் செஞ்சாங்க ஃபஸ்ட்டு? இவ்வளோ கேள்விகள் இருக்கு நம்மளுக்கு. சரி, இது இவ்வளோ கேள்விகளோ தான் நம்ம ஆன்மீகத்துக்கு போகிறோம். அங்கே போனால் என்ன ஆகுது? ஏகப்பட்ட டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. என்லைட்மெண்ட்னா என்ன, லிபரேஷன்னா என்ன, ஏகப்பட்ட கொடுக்குறாங்க. நானும் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அப்போது ராமகிருஷ்ண மட்டில் இருப்போம், அடிக்கடி போவோம். அப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் பென்டசாஃப்டில். அவன் வந்து அப்போது ஏதோ இயர்த்வேக் வந்தது ஒரு 10-20 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். பில்டிங்லாம் ஷேக் ஆச்சு. ஷேக் ஆகிட்டு எல்லாம் வெளியே ஓடிந்தாங்க. இவன் மட்டும் உக்காந்துட்டே இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எல்லோரும் அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு சொன்ன அந்த இன்சிடென்ட் எப்படின்னா, ஓ ஏதோ ஷேக் ஆச்சுன்னு சொல்லிச்சு, நான் என்லைட் ஆகிட்டேன் நினச்சிட்டேன் நான், அதனால் உக்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் தான் அவன் சொன்னாங்க இது இயர்த்துக்கு வைக்கினாங்க, சோகமாயிட்டேன் அப்படின்னா. ஸோ என்னென்ன கற்பனை பாருங்கள். ஐயா கிட்ட அப்படி தான் ஒரு வாட்டி வந்து ஒருத்தர் பேசினார், 40 வயசுக்கு மேலே நம்ம என்லைட் ஆனால் உடம்பு தாங்காது. ஐயா கேட்டாரன், ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? இல்லை ஒரு மின்னல் மாதிரி தாக்கும் அப்படின்னாங்க. அப்போ ஐயா ஒரு கேஷுவலாக அப்போது ஒரு இடி தாங்கி வச்சுக்கோங்க, மின்னல் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாரு. ஸோ எவ்வளோ கற்பனைகள் பாருங்கள். என்லைட்மெண்ட்னா என்ன, லிபரேஷன்னா என்ன, இதை பற்றி ஏகப்பட்ட கற்பனைகள் நமக்கு கதைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஐயா பியூட்டிஃபுல்லாக, இதெல்லாம் ஒரு மைண்ட் ஃபினாமினா. மைண்ட் லிபரேஷனை வந்து எங்கெங்கேயோ இருந்ததை அழகாக மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். மைண்டு பாண்டேஜில் இருக்குது, மைண்டு லிபரேட் ஆகணும். முக்தி எதுக்குன்னா மனசுக்கு தான் முக்தி தேவை. ஏன்னா மனம்தான் பந்தத்தில் இருக்குது, மனம்தான் பந்தத்திலேருந்து விடுபடணும். அழகாக கொண்டு வந்துட்டார். ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்திருக்கு, அது எல்லாமே பின்டவுன் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஒரு மைண்ட் ஃபினாமினா ஆக்கிட்டார். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? மைண்டுனோடனே அப்போ அது நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம மைண்டும் பிரெயினும் ஒன்று தான். ஸோ நம்ம மைண்டு என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுதோ அதெல்லாம் பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்குது. ஸோ அப்போது
இந்த பிரெயினில் எந்த ஸ்ட்ரக்சரில் எந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அது எப்படி பாண்டேஜ் க்ரியேட் பண்ணுது, என்ன பண்ணால் லிபரேட் ஆகும், அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் பேர் வந்து என்லைட்மெண்ட் இன் பிரெயின். அதாவது முன்னெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இடி இடித்தா வந்து அசுரர்கள்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, தேவர்கள்லாம் அசுரம் சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால தான் இவ்வளோ சவுண்டு வருது, ரெண்டு பேரும் மலையை எடுத்து மோதிக்கிறாங்க, அதுதான் இவ்வளோ சவுண்டு வருதுன்னு. அதுக்கப்புறம் அது புரிய புரிய அது ஒன்றும் இல்லை, இடி ஒரு எலக்ட்ரிக் ஷாக், அது அதில் சவுண்டு வருது. அதே மாதிரி ரெயினை பற்றி ஒரு தவறான, ஸோ இந்த மாதிரி பல தவறான அபிப்பிராயங்கள்லாம் உடஞ்சி எவ்வளோ சிம்பிள் ஆகிட்டோமோ அதே மாதிரி என்லைட்மெண்ட்டும் அழகாக சிம்பிளிஃபைட் பண்ணி நம்ம ஐயா கொடுத்துருக்காரு. அதாவது எல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸுமே ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ட்ரூத் இது. ஸோ எவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே அது நம்ம உடம்பில் நம்ம கெமிக்கல்ஸ் சேஞ்சஸ் ஆகி அந்த கெமிக்கல் சேஞ்ச் பிளட்டில் வந்தப்புறம் அதை நர்வஸ் சிஸ்டம் உணர்ந்தப்புறம் தான் நம்ம பிரெயின் அது ஓஹோ சூப்பராக இருக்குது, ராமர் காட்சி தெரியுது, நான் ப்ளசண்ட்டாக இருக்கிறேன், 360 degrees எனக்கு தெரியுது, இந்த மாதிரி எது சொன்னாலுமே அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் சொல்லி பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் உலகத்தையும் அழகாக சிம்பிளிஃபை பண்ணி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வேறு லிபரேஷன் வேறுன்னு பிரிச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம், இது எப்படி மைண்டும் பிரெயினும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துருவோம். நடுநடுவில் கொஞ்சம் சைலன்ஸ் வந்தால் நம்ம அந்த சைலன்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணுவோம், கொஞ்சம் கான்டெம்ப்ரேட் பண்ணுறதும் யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி கொஞ்சம் இன்ட்ராக்டிவாகவும் பேசலாம், நோட்டில் ஏதாவது கொஞ்சம் ஸ்டக் ஆச்சுன்னா நீங்கள் கையை யூஸ் பண்ணி அப்படியோட பேச ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம். லிபரேஷன், மனம் விடுதலையாகணும். லிபரேஷன், லிபரேஷன் எங்கே? மைண்டுக்கு. ஸோ மைண்டு என்ன பண்ணுது, என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இது தான் நம்மளுக்கு தெரியணும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்டு என்னென்னா என்னெல்லாம் இருக்குது முதல்ல. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்கன்னா இது இப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், இது ஃபங்க்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லும்போது அதுக்கு மேலே அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட்லாம் தெரியணும், என்னென்னலாம் இருக்குது அங்கே. நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பிரெயினில் எடுத்துக்கிட்டோன்னா மெமரி இருக்குது, தாட்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மெயினாக இதுதான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம திங்கிங்னால் என்னென்னு பார்க்கணும், எமோஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும், இதுதான் நம்ம மெயினான ஃபேக்டர். திங்கிங்னால் என்ன? சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நம்ம திங்க் பண்ணணும்? தாட்டோடைய ரெசொல்யூஷன், ஒரு ஆக்ஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி தான் ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணால் திங்க் பண்ணணும். சூப்பர். வேறு ஏதாவது ஏதாவது இமேஜின் பண்ணணும், திங்க் பண்ணணும். இமேஜின் எதுக்கு பண்ணணும்? ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும். இமேஜின் மிஷமாக ஏதோ ட்ரை பண்ணுறேன், என்ன நம்ம ட்ரை பண்ணுறோம், திங்கிங் பண்ணோம், ஏதோ ஒரு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். என்ன ட்ரை பண்ணுறோன்னா, நம்ம பேசிக்கலாக பார்த்தா நம்ம அந்த ஹியூமன் பிரெயின் உடைய டெவலப்மெண்ட் பார்த்தா, நம்ம எவல்யூஷன் பீரியடில் ஒரு 100,000 வருஷத்துக்கு பின்னாடி போனோன்னா அங்கே வந்து ஒரு சிம்பிளான பிரெயின், ஒரு நர்வஸ் சிஸ்டம் டெவலப் ஆகாமல் ஒரு சிம்பிள் ஒரு தவளையை எடுத்துன்னா, தவளைக்கு ஒன்றும் தெரியாது, நாக்கை வெளியே நீட்டினா பூச்சி பிடிக்க தெரியும், உள்ளே எடுத்துக்கும், அவ்வளோதான். அது எதாவது பூச்சை பார்த்ததுன்னா அது நாக்கை நீட்டும், அவ்வளோதான். ஒரு ஏதாவது பார்க்குது, ஆக்ட் பண்ணுது, பார்க்குது ஆக்ட் பண்ணுது, கோவம் தான் அடிச்சிடும், பயந்தால் ஓடிடும். இந்த மாதிரி 1-to-1 ரிலேஷன்ஷிப் தான் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம பிரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி, ஒரு தண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் ரெப்டிலியன் பிரெயின் சொல்லுவாங்க. அந்த பிரெயின் எதுக்குன்னா, நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, தண்ணி தாகம் எடுக்கிறது, நம்மளுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் இந்த ரெப்டிலியன் பிரெயின். இந்த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியை டெவலப் பண்ணுறது தான் மேலே இருக்கிற அந்த எமோஷனல் பிரெயின் வருது, அதுக்கப்புறம் பர்செப்ஷன் வருது, அதுக்கப்புறம் திங்கிங் வருது. நம்ம பேசிக்கலாக எப்படி எவால்வ் ஆகிருக்குன்னா,
நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த எமோஷன்ஸ் வருது. அதை எப்படி இந்த உலகத்தை பர்சீவ் பண்ணணும், யாராலும் நல்லவங்க யாராலும் கெட்டவங்க, எவ்வளோ தூரம் பேசலாம் பேசக்கூடாது, இந்த பர்செப்ஷன் இருக்குல்ல, இந்த பர்செப்ஷன் பிரெயின் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் திங்கிங் ஃப்யூச்சரை பற்றி, இப்போ மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் நல்லா இருக்கணும், நாளைக்கு நான் பாதுகாப்பாக இருக்கணும், நாலு நாளைக்கு எல்லோரும் என் கூட இருக்கணும் அப்படின்னு திங்கிங் லேயர் டெவலப் ஆகுது. ஸோ நம்ம நீ சார் சொன்ன மாதிரி நம்ம எதுக்கு ஆக்ட் பண்ணுறோன்னா, இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட் இருக்குல்ல, இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்காக தான் நம்ம மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி பிரெயின்லாம் டெவலப் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் இப்போ நம்மளை எப்படி பர்சீவ் பண்ணுறோம், நம்ம வந்து நம்ம ஏதோ ஒரு ஆள் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம், பட் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னா எனக்குள்ளே ஒரு 4-5 மைக்ரோ பர்சனாலிட்டிஸ் மாதிரி இருக்கும். அதாவது பசின்னு ஒரு டிமாண்ட் இருக்கும், அப்புறம் தூக்கம்னு ஒரு டிமாண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிமாண்ட் இருக்கும். இப்போ எனக்கு பசி எடுத்தோடனே அந்த ரெக்குயர்மெண்ட் என்ன ஆகும்னா, அது வந்தப்புறம் எனக்கு எல்லாமே மறந்துடும், எங்கே இருக்கிறேன், யார் கூட பேசியிருக்கேன், முதல்ல போய் சாப்பிட்ணும். உலகமே வந்து எனக்கு பிரெட்டு ரொட்டி சப்பாத்தி நிலாலாம் கூட எனக்கு பிரெட்டு மாதிரி தெரியும், எல்லாமே வந்து எனக்கு உலகமே வந்து சாப்பாடு மயமாக தெரியும். சாப்பிட்டு முடித்தப்புறம் அது அந்த உலகம் போயிடும், அப்புறம் இன்னொரு பர்சனாலிட்டி வரும், அந்த பர்சனாலிட்டி எது டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உலகம் தெரியும். ஸோ நமக்குள்ளே இந்த மைக்ரோ பர்சனாலிட்டிஸ் தான், அதோடைய ஃபங்க்ஷனிங் தான் நம்ம லைஃப்பில் மேக்ஸிமம் பார்த்துருப்போம். இதை வந்து எப்படி வேறு மாதிரி சொல்லலாம்னா, யூஸ்வலாக சொல்லுவாங்க பீப்புள் ஹாவ் ஐடியாஸ்ன்னுவாங்க, பட் ஐடியாஸ் ஹாவ் பீப்புள். ஸோ ஒரு ஐடியா தான் பீப்புளை ப்ரொசஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் நம்மளை வச்சு நம்மளை வேலை வாங்குது. ஸோ இந்த ஒரு 4-5 ரெக்குயர்மெண்ட்ஸ் மைக்ரோ பர்சனாலிட்டிஸ் தான் உள்ள ஆப்ரேட்டாக இருக்குது. இதுக்கு என்ன எமோஷன்ஸ் தேவை, திங்கிங் தேவை, இதை எப்படி சமுதாயத்தில் அச்சீவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பசி எடுத்தோடனே நேராக போய் சாப்பிட முடியாது, ஒன்று ஹோட்டலுக்கு போகணும், இல்லை வீட்டில் செஞ்சுச்சுக்கலான்னு கேட்கணும், இல்லை இப்போ எதுவும் இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த சொசைட்டியில் பூர்த்தி பண்ணிக்கணும். ஸோ இதுக்காக தான் பசி வந்தோடனே ஒரு எமோஷன் வரும், உள்ளே ஏதோ வந்து வயிறில் ஏதோ பண்ணோம், ஏதோ போய் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் போய் எழுந்து போய் சாப்பிடுன்னு சொல்லும், உடனே ஃப்ரிட்ஜில் போய் பார்க்கலாமா, இல்லை வீட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்களா, இல்லை ஸ்விக்கி கார்டில் பண்ணுறோமா இப்படின்னு மைண்ட் ஓடும். இந்த திங்கிங் எதுக்குன்னா இந்த ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான். சரி, இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் தான் நம்ம பேசலாம். மைக்கு சார் கிளினிக்கில் தான் அந்த கேள்வி தான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். நம்ம அது வேறு கான்செப்டு, பேசிக்கலாக நம்ம உடலுக்கு தேவைப்படுது சாப்பிட்றோம், நான் பேசிக் இன்ஸ்டிங் மாதிரி தான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் சமைச்ச உணவு சாப்பிட்லாமா சமைக்காத உணவு சாப்பிட்லாமா அதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு மைக் திங்கிங் வந்துக்கிட்டே இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் என்ன கணக்கில் எடுக்கிறது? இப்போ எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, பட் வந்து என்ன சுழற்சி வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்க, அதை நீங்கள் இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? சரி, நம்ம அதுதான் நம்மளோட அப்ரோச் பண்ணுற மெயினான ப்ராப்ளம். நம்ம பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸு என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம், அதுக்காக தான் தாட் வந்திருக்குன்னு புரிஞ்சுப்போம். தாட் எதுக்குன்னா பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறது தான், ஆனால் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அப்புறமும் தாட்ஸ்லாம் வருது, அதான் உங்கள் க்வெஸ்சன்ஸ், அதை நம்ம அட்ரஸ் பண்ணும். சரி, சரி, திங்கிங்கை இன்னொரு வேறு மாதிரியும் யோசிக்கலாம் நம்ம. இப்போ ஆ சொல்லுங்க, ஃபுல்ஃபில் நீட்ஸ், எஸ், ஆஃப்டர்வர்ட்ஸ் கம் அதர் திங்ஸ் லைக் கம்ஃபர்ட், லக்ஸரி, ஆர் ஈவன் ரூலிங் ஓவர் அதர்ஸ், ஓகே, வாஷிங் ஓவர் அதர்ஸ். சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் நீடு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் வருது, அப்புறம் அது சில பிரச்சனையும் க்ரியேட் பண்ணுது, அது என்னென்னலாம் பிரச்சனை க்ரியேட் பண்ணுது, அது எப்படி சால்வ் பண்ணலாம் அதையும் பார்ப்போம். ஸோ திங்கிங்கை வேறு மாதிரி நம்ம பார்க்கலாம், திங்கிங்னா என்னன்ட்டு. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து நான் எனக்கு மேனேஜர் ஒரு ஒர்க் கொடுக்குறாரு,
மேனேஜர் எனக்கு ஒர்க் கொடுக்குறாரு. அந்த ஒர்க்கு வந்து அப்புறம் அவரே வந்து உன் ஃப்ரெண்டு வந்து பண்ணுவார், உன் ஃப்ரெண்டு கிட்ட கூடுன்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்புறம் அந்த அதே மேனேஜர் வந்து நம்மக்கிட்ட அந்த ஒர்க் என்ன ஆச்சு, ஏன் முடிக்கலன்னு சொல்லி நம்மளை திட்டிட்டு போயிடறோம் எல்லோரும் எதிர்க்கையும். இந்த ஒரு சின்னாரியை எடுத்துப்போம். ஸோ ஒரு ஒர்க்கு நம்மக்கிட்ட கொடுக்குறாரு, அவரே வந்து நீ கொஞ்ச நாள் கழித்து நீ அவங்ககிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறாரு, நம்ம கொடுத்துட்றோம். ஆனால் திடீர்னு ஒரு வீக் கழித்து எல்லோரும் எதிர்க்கையும் கூப்பிட்டு அந்த ஒர்க் என்ன ஆச்சு, ஏன் முடிக்கலன்னு சொல்லி நம்மளை திட்டுறாரு. இது ஒரு இந்த சின்னாரியை எடுத்துப்போம். இப்போ நம்ம ஒரு அனிமல் பிரெயின் இருந்தால் என்ன பண்ணுவோம், அவர் திட்டும் போது திட்டிடுவோம், இல்லை பலாரம் அடித்தார்னா நம்ம திரும்பி பலாரம் அடிச்சிடுவோம். சிம்பிள், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம யோசிக்க தெரியாது. இப்போ நம்ம ஹியூமன் பிரெயின் டெவலப் ஆகி இந்த பிரெயினில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு இருக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு திங்கிங்கான ப்ராசஸிங், ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறது, பிளானிங் பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த பிரெயின் என்னென்னா பல ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இப்போயே மேனேஜரை திட்டிடலாம், இல்லை அவர் அவர் ஆஃபீஸ் ரூம் போன அப்புறம் தனியாக போய் அவர்கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி விடுவோம், அவருக்கே அது புரியும் அவர் செஞ்ச தப்ப அப்படின்னு மன்னிச்சும் விடலாம். இல்லை நாளைக்கு ஒரு காலையில் ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கில் இந்த எல்லா வேலையும் பற்றி வரும்போது நம்ம வேலையை பற்றி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு யோசிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு போய் போனப்புறம் நமக்கு நாளைக்கு காலையில் மீட்டிங் இருக்கும்போது நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பார், அவருக்குமோ சொல்லக்கூடாது, அவர் நம்மளுடைய நெகட்டிவ்லாம் சொல்லிடுவார். ஸோ அவர் இல்லாத மீட்டிங்கை பார்த்து நம்மளுடைய பிரச்சனையை சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை நம்மளுக்கு சாதகமாக ஒருத்தர் பேசுவார், அவர் அந்த மீட்டிங்கில் இருக்கணும், இவர் இருக்கக்கூடாது, அந்த டைமில் மேனேஜர் வச்சு பேசுவோம் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம யோசிக்கலாம். இல்லை நம்ம கேஷுவலாக நம்ம ஒய்ஃப் கிட்டே சொல்லுவோம், ஒய்ஃப் எப்படி இருந்தாலும் நம்ம மேனேஜர் ஒய்ஃபோட கேஷுவலாக பேசுவாங்க, அப்போ இந்த ப்ராடக்டை சொல்லுவாங்க, அவருக்கு இன்டெரக்டாக புரியும். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் என்னென்னா இதெல்லாம் ஒரு ப்ரோட்டோடைப்ஸ் மாதிரி. இப்போ ஒரு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுறேன், இப்போயே நேராக போய் மேனேஜர் ரூமில் பார்த்து பேசிடலாம், இப்போயே நாளை காலைல மேனேஜரை பார்த்து பேசலாம், இல்லை ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு பேசலாம். இதெல்லாம் வந்து ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போகிறோம், நம்ம போய் இது ஒர்க் அவுட் ஆகுமா, இப்போயே போய் பேசுனா நம்ம கற்றுடுவோம், அவரும் கற்றுவார், வேலை போயிடும். வேலைக்கு போனால் மேனேஜர் திட்டுறதோட ஒய்ஃப் பயங்கரமாக திட்டுவாங்க, அது மேனேஜர் திட்டுறதே பெட்டரு அப்படின்னு சொல்லி நம்ம அது அது வேணான்னு விட்டுருவோம், அடுத்த சொல்யூஷன் எடுத்துப்போம். நாளை காலையில் நம்ம பேசலாம், நம்ம பேசும்போது அவர் இருந்தாலும் நம்மளை பற்றி நம்ம லேட்டாக ஆஃபீஸ் வரலாம் போட்டு கொடுத்துருவாரு, ஸோ அவர் இருக்கும்போது பேசுறது வேண்டாம் அப்படின்னு ஒன்று. ஒவ்வொரு உலகத்தையும் நம்ம கிரியேட் பண்ணி அந்த உலகத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி எந்தெந்த உலகெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் கீழே போட்டு எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த உலகத்தை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து திங்கிங் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுதா, நம்ம ஃபிசிக்கலாக ஒன்று பண்ணி டேமேஜ் ஆகிறதோட சைக்காலஜிக்கலாக நம்ம ரன் பண்ணி அந்த வேர்ல்டு டெமாலிஷ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ப்ராசஸ் இது திங்கிங். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குது நம்ம. இல்லைன்னா ஒவ்வொன்றுத்திலும் நான் போய் போய் அடி வாங்கணும். அதுக்கு இது வந்து ஒரு பல விதமான ஒரு பர்மியூட்டேஷன் காமிஷன் ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணி அந்த உலகத்தில் எது பெஸ்ட்டான உலகம்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணி அதை ஆக்ட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஆக்ட் பண்ணல, ஒன்றுத்த மட்டும்தான் ஃபிசிக்கல் ஆக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் எண்டு வரைக்கும், மற்றெல்லாம் சைக்காலஜிக்கல் வேர்ல்டு அப்டேட் சைக்காலஜி வேர்ல்டு டெமாலிஷ் பண்ணுறோம். இதுதான் திங்கிங். ஸோ நம்ம திங்கிங்குடைய பர்பஸ் எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, இல்லைனா நம்ம தேவையில்லாமல் ஏதோ ஒன்று வருது, ஏதோ ஒன்று யோசிக்கிறோம், ஏதோ கச்சா மச்சான வருதுன்னு யோசிப்போம். ஃபஸ்ட்டு திங்கிங்குடைய எவல்யூஷனரி பர்பஸை புரிஞ்சிட்டோன்னா நம்ம தேவையில்லாமல் அதை அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ண மாட்டோம், அதோட போராடவும் மாட்டோம். ஸோ இந்த பிரெயினை கூட எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு நம்ம எவல்யூஷனரி பீரியடில் எடுத்து பார்க்கலேன். ஒரு 10,000-20,000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எனக்கு காட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன்னா கையில் கொம்பு தான் இருக்கும், வீட்டில் குழந்தைய காப்பாற்றி ஆகணும், அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நான் சாப்பாடு தேடுவேன்னா குழந்தைய பார்த்துப்பேனா, ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம எவல்யூஷனரி பீரியடில் என்ன பண்ணுறோன்னா, நான் போய் வேட்டையாடும் போது இங்கே யாராவது பாதுகாக்கணும், அப்போ பாதுகாக்குன்னா இப்போ என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணெல்லாம் நீ பாதுகாத்துக்கோ, நான் போய் வெளியே சண்டை போடுறேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ்க்குள்ளே வராங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆகி தான் நம்ம சோஷியல் ஸ்ட்ரக்சர் வருது. இப்போ சரி, இப்போது திங்கிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சதுன்னா நம்ம அடுத்தது எமோஷனுக்கு போகலாம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் தான்
இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வேணுமா? சரி, ஓகே. ஸோ நம்ம திங்கிங்கிறது எதுக்காக என்ன பர்பஸ்க்காகனு புரிஞ்சது. அடுத்தது நம்ம எமோஷன்ஸ்க்கு வருவோம். நம்ம எமோஷன் தான் பெரிய பிரச்சனை. என்னது இந்த எமோஷன்ஸு? ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக வருது? எங்கேருந்து வருது? நம்ம கேட்காமையே வருது. எது வேணுன்றமோ வரமாட்டேந்து. ஒரு பாக்ஸ் இருந்தால் சுவிட்ச் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த சுவிட்ச் போட்டால் இந்த எமோஷன் வரணும், இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணால் இந்த எமோஷன் போயிடணும், எனக்கு இந்த சுவிட்ச் என் லைஃப்பில் வரையக்கூடாது, அதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டணும் அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த பாக்ஸ் எங்கே இருக்குது, இந்த சுவிட்ச் எங்கே இருக்குது கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது, இனி எதுக்கு வருது? சரி, நம்ம ஒரு ஒஸ்டான எக்ஸாம்பிள் எடுத்துமே. அறுவறுப்பான உணர்வு நல்லதா கெட்டதா, தேவையா தேவையில்லையா, டிஸ்கஸ்ட் ஃபீலிங் இருக்குல்ல, டிஸ்கஸ்ட், அந்த அறுவறுப்பான உணர்வு கேட்கும்போது அறுவறுப்பான உணர்வு, அதுவே அறுவறுப்பான உணர்வு, அது எதுக்கு நம்மளுக்கு அது இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. சப்போஸ் யாராவது ஒரு குடிகாரனோ இல்லை நல்லா ட்ரெஸ் பண்ணாமல் அழுக்காக வந்து பக்கத்தில் உட்காந்தான்னா எனக்கு ஒரு டிஸ்கஸ் ஃபீலிங் வரணும், ஒரு வெறுப்புணர்வு வரணும் அவனை பார்த்து, அதை விட்டு ஒதுங்கணும். இல்லைன்னா ஒரு சாக்காடையை பார்த்தா ஒரு வெறுப்புணர்வு வரணும், இல்லை டிசீஸ் வந்துடும். ஸோ வந்து ஒரு குடிகாரன் வந்து பக்கத்தில் உட்காந்தானே அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தானா, டிஸ்கஸ் ஃபீலிங்கே வேணான்னு தூக்கி போட்டேனா, அடுத்து அவன் பாக்கெட்டில் கை விடுவான். ஸோ ஈவன் டிஸ்கஸ்ட் ஃபீலிங்கே கூட ஒரு பர்பஸ்க்காக அங்கே இருக்குது. அதே மாதிரி தான் கோபம், வெறுப்பு, பொறாமை, ஆசை, இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான ஃபீலிங்ஸு. நம்மளுக்கு அதை கேஜ் பண்ண தெரியல. நம்ம ஒரு குழந்த மாதிரி எனக்கு பிடிச்சது அமைதியாக இருக்கணும், சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், வெறுப்புணர்ச்சியாக இருக்கக்கூடாது, எல்லாரு கூடயும் அன்பா அப்படியே ஹீன்னு இழிச்சிட்டே இருக்கணும். இந்த உணர்ச்சியை தான் இப்படி இது குழந்தைத்தனமாக யோசிக்கிறோம். அதனால என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டதே தெரியாமல் இது மேலே ஒரு வெறுப்புணர்வு. ஸோ ஃபஸ்ட்டு எமோஷன்ஸுடைய யூட்டிலிட்டி, அவருடைய என்ன சொல்கிறது, அதோடைய பர்பஸ், யூஸ்ஃபுல்னஸ் புரிஞ்சுதுன்னா அவ்வளோ கேவலமாக நினைக்க மாட்டோம் ஒரு எமோஷனை. அதே மாதிரி பயம், பதட்டம், ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஏதோ ட்ரான்சாக்ஷன் வருது, கிளைண்ட் சரியாக பேசலை, நம்ம கூட மேனேஜருக்கும் அவனுக்கும் டம் சரியில்லைன்னு போதே நம்ம ஒரு பயம் வரணும், ஓ ஏதோ பிரச்சனை கிளைண்ட்டுக்கும் மேனேஜருக்கும். ஸோ அப்படின்ட்டு அந்த பயம் வரலைன்னா அந்த கிளைண்ட்டுக்கும் மேனேஜருக்கும் பிரச்சனை ஆகி பெருசாகி ரெண்டு பேரும் சண்டை போட்டு, அப்புறம் கிளைண்ட்டு போன அப்புறம் பில்லிங்கில் அது ரிஃப்ளெக்ட் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டா அது வேஸ்ட்டு. ஸோ எங்கேயாவது ஒரு விஷயம் சரியாக போகலன்னும் போது உங்களுடைய எமோஷனல் சிஸ்டம் இருக்குல்ல அது ஃபயர் அப் ஆகணும், டேய் முடிச்சுக்கிடா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே அது சொல்லுது, ஒரு அலர்ட் கொடுக்குது, சம்திங் சம்வேர் ராங் அப்படின்னு சொல்லுது. அது எனக்கு கெட்ட எமோஷன்லாம் வரக்கூடாது, எனக்கு பயமே வரக்கூடாதுன்னா கடைசியில் போய் எங்கே முடியும்னு உங்களுக்கு தெரியும். அது முடிய அந்த இடத்துக்கு நீ ஆளாயிடுவடா அப்படின்னு இப்பயே முடிச்சுக்கோன்னு சொல்கிறது தான் அந்த பயம் வருது உங்களுக்கு. ஸோ இந்த பயத்துடைய பர்பஸ் புரிஞ்சுட்டுன்னா பயத்தை வெறுக்க வேண்டிய அவசியம்லாம் நம்மளுக்கு கிடையாது. வேற ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லுங்கள். யாராவது ரிப்ரெஷன் எமோஷன் கிடையாது, அது ஒரு ஆக்ஷன், ஒரு எமோஷனுக்கு அகேன்ஸ்டான ஆக்ஷன். டிப்ரெஷன் நம்ம ரெப்ரெஷன் நினச்சேன். ரெப்ரெஷன் வந்து நீங்கள் ஒரு எமோஷன் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நீங்கள் அப்போதைக்கு அழுத்தி விட்றீங்க, டே கம்னரா சும்மாரு அப்படின்ட்டு பேக்கில், அது ரெப்ரெஷன். டிப்ரெஷன் வந்து அது வந்து நீங்கள் ஒரு அது எமோஷன் கிடையாது, அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ண தெரியாத இன்டெலிஜென்ஸ்னால வர ஒரு கவுண்டர் எமோஷன் அது. நம்ம அப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம் டிப்ரெஷனை. நம்ம இப்போ எதுனா புரிஞ்சுக்கணும்னா ஒரு
திங்கிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் உள்ளே இருக்குது, அதே மாதிரி ஒரு எமோஷனல் சிஸ்டம் நம்மளுக்குள்ளே இருக்குது. அது யாராவது பிடிச்சவனா சரி, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆளானா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும், உள்ள அலர்ட் கொடுக்கும், இல்லை வேண்டே வேணாம்னா அந்த பக்கமே போகாத. இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் சிஸ்டம் பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்குள்ளே டிசைன் பண்ணப்பட்டு நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம எப்படி ஒரு பாடியில் லிவர், கால் பிளாடர், நுரையீரல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கோ, அதே மாதிரி மைண்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு. இன்னொரு விதத்தில் சொல்லணும், இன்னொரு ஆங்கிளில் சொல்லணுன்னா, இப்போ எமோஷன்ஸ்னால் அது வந்து ஒரு லோ ரெசல்யூஷன் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். இப்போ இன்டெலிஜென்ட்னா நம்ம பார்த்து ஒரு ஒரு சூழ்நிலை அனலைஸ் பண்ணி இது தப்பு இது ரைட்டு நம்ம சொல்லிவிடுவோம். எமோஷன் என்ன பண்ணால் அதுக்கு அவ்வளோலாம் யோசிக்க தெரியாது. அது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏதோ நம்ம பேசிட்டே இருந்தால் போர் அடிச்சுன்னா போடான்னு சொல்லிட்டு போயினே வந்துடுவோம். லாஜிக்கலாக ஆன்சர்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, இதான் கம்னு போயிடுவான். ஏன்னா அது தேவையில்லை, நம்ம அவன் இன்டெலிஜென்ஸ் முடிவு பண்ணிச்சு, பட் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நம்மளுடைய லைஃப்பே என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு லோ லெவல் ரெசல்யூஷன் இன்டெலிஜென்ட்டாக, ஏன்னா நம்ம இன்டெலிஜென்ட் ஆகுமா ஆவான்னு தெரியாது. ஸோ அது என்ன பண்ணிடுச்சு, இன்ஸ்டால் பாடியில் பிறக்கும் போதே பிரெயினில் உனக்கு ஒரு லோ ரெசல்யூஷன் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து வச்சுக்கிறேன், நீ அதை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம், அப்புறம் இன்டெலிஜென்ஸ் தேவைப்பட நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எமோஷன்ஸுமே உங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுத்த கைடிங் சிஸ்டம்ஸ், இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் தான் அது. என்னென்னா கொஞ்சம் லோ ரெசல்யூஷனாக இருக்கும், அதுக்கு அவ்வளோலாம் திங்க் பண்ண தெரியாது. ஸோ இந்த எமோஷனல் சிஸ்டம், இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ன்ற ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட்டு நம்மளுக்குள்ளே இருக்குது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெக்குயர்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்டை எப்படி எமோஷனல் சிஸ்டம்னாலையும் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தினாலையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோன்றதான் நம்ம ஹோல் லைஃபுமே. நம்ம ஹோல் லைஃபுமே அந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை எப்படி இன்டெலிஜென்ட்டாக இந்த சொசைட்டியில் அச்சீவ் பண்ணுறோன்றது தான் அந்த ஹோல் லைஃபுமே. இப்போ இதில் என்ன பிரச்சனையாகுது, எங்கே பிரச்சனையாகுது, அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிச்சு, நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டோம். இதில் யாராவது டவுட்ஸ் தான் சொல்லலாம், கேட்கலாம். மைக் இந்த எமோஷன்ஸ்லாம் வந்து நேச்சுரல் க்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஏன் இந்த அனிமல்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை, அவங்க வை ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங், ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. அனிமல்ஸ்க்கு எமோஷன்ஸு இருக்கிறது இல்லை, நம்மளுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ எமோஷன்ஸ் சேலஞ்சிங்காக இருக்குன்றது உங்கள் கேள்வி. ஆமாம், அனிமல்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்டு எமோஷன்ஸும் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமும் கிடையாது, பட் ஸ்டில் தே ஹவ் எமோஷன்ஸ், எமோஷன்ஸும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார்டெக்ஸ் ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் பிரெயின் இருக்குல்ல, அது டெவலப்பே ஆகலை. ஸோ அஞ்சு அறிவுன்னு சொல்கிறோம். ஸோ அஞ்சு அறிவுனா அது வந்து அந்த ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும், அதுக்கு ஃப்யூச்சர் கிடையாது. ஸோ அதுதான் பிரச்சனை. இப்போ ஃப்யூச்சர் நம்மளுக்கு இருக்குது, ஃப்யூச்சருக்குன்னா நான் இப்போ நான் செய்கிற செயல் எனக்கு இன்றைக்கி மட்டும் சாப்பாடு சேர்த்து கொடுக்கணும்னு கிடையாது, நாளைக்கும் கொடுக்கும், நாளன்னைக்கும் கொடுக்கும், அடுத்த வருஷமும் கொடுக்கும். எனக்கு மட்டும் நான் சாப்பாடு கேதர் பண்ண முடியாது, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணணும், எனக்கு குழந்தைக்கு பண்ணணும். ஸோ இவ்வளோத்தையும் நான் பிளான் பண்ணணும். இவ்வளோத்தையும் பிளான் பண்ணும்போது அந்த பிரெயின் வந்து ஃப்யூச்சருக்கு போகுது. ஃப்யூச்சரில் திங்க் பண்ணால் தான் நீங்கள் உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு எல்லாருக்குமே ஒரு கொண்டு வர முடியும். ஸோ இவ்வளோ பிரெயின் டெவலப் பண்ணி ஃப்யூச்சர் வரும்போது அதோடைய ஒரு ரெசிடியல் எஃபெக்ட் தான் ஒரியிங். இப்போ அனிமல்ஸ்க்கு வந்து ஃப்யூச்சரே க்ரியேட் பண்ண முடியாது, அதுக்கு வந்து நாளைக்குன்ற தாட்டே கிடையாது. இப்போ அனிமலுக்கு அதான் ஒரு தமாஷாவோட சொல்லுவாங்க, அந்த டெத்து அனிமல்ஸ்க்கெலாம் டெத்து கிடையாதுன்னுவாங்க. என்னடா நம்ம எத்தனோ மிருகம் பார்த்துருக்கோம், செத்து கடை செத்து பார்த்துருக்கோம், எப்படி டெத்து கிடையாதுன்னா, அனிமலுக்கு அந்த கான்செப்ட் ஆஃப் டெத் இருக்குல்ல அது கிடையாது. அது வாழ்ந்துட்டே இருக்கும், ஒரு நாள் செத்துருவோம், அது சாவணும் கூட தெரியாது அதுக்கு. நம்மளமாக அந்த அதுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, டெத்துன்றது ஃப்யூச்சரில் இருக்குது, நம்ம சாவோம் அந்த மாதிரி ஒரு திங்கிங் கூட அது இருக்காது. அது எப்படி வாழணும்னா இன்றைக்கி வாழ்ந்துருவோம், லைவ் ப்ரெசென்ட்டில் லைவாக வாழும், சாப்பிடும், சாப்பாடுலாம் சாப்பாடு கிடச்சா சந்தோஷப்படும், சாப்பிடலன்னா வருத்தப்படும், அவ்வளோதான். நாளைக்கு பார்த்தா நாளை திருப்பி காலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி. ஸோ இதுதான் அனிமல் பிரெயின் அப்படி தான் ஒர்க் ஆகும். நமக்கு வந்து ஃப்யூச்சர் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி ஃப்யூச்சர் அக்கௌண்ட் எடுக்க வந்த பிரெயின் தான் கார்டெக்ஸ் பிரெயின், அதுதான் ஆறாவது அறிவுன்னு சொல்கிறோம்.
வேர் யூ கேன் திங்க் பிளான் ஃபார் தி ஃப்யூச்சர். அந்த டெவலப் வந்தது சூப்பர். ஏன்னா நம்ம நம்ம பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம சாப்பாடு கிச்சடி சாப்பிட்டு பின்னாடி புளி தொத்ததான்னு பார்க்க வேண்டியதில்லை. நைட் படுக்கும் போது குறை மரத்துலேருந்து கீழே விழுந்துருமான்னு பயப்பட தேவையில்லை. வி ஹவ் ஆல்மோஸ்ட் நெயில் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, பயம் இல்லாம மூணு வேலைக்கு சாப்பாடு, வேலைக்கு போகலனாலும் சாப்பாடு, நம்ம பசங்களுக்கு 20-25 அவன் 20-25 வயசு தான் வேலைக்கு போவான், அது வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு, இவ்வளோத்தையும் கிரியேட் பண்ண முடியுது. இவ்வளோத்தையும் இந்த கார்டெக்ஸ் பிரெயின் தான் கிரியேட் பண்ணிச்சு. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்டெக்ஸ் பிரெயின் தான் இவ்வளோத்தையும் கிரியேட் பண்ணிச்சு. பட் அது ஒரு சின்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது. அந்த ப்ராப்ளம் பாண்டேஜ் கிரியேட் பண்ணுறது. இப்போ அந்த அதில் எப்படி அப்டேட் பண்ணுறது? அந்த கார்டெக்ஸ் பிரெயினில் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி லேக் ஆகுது, நேச்சுரலாக அதை கன்சியூம் பண்ணல அது. ஸோ இப்போ அது வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஏதாவது வேறு கேள்விகள் இல்லை, நம்ம மெயினான சப்ஜெக்ட் போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, எமோஷனல் சிஸ்டம் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இருக்குது. எது பிரச்சனை க்ரியேட் பண்ணுதோ நம்ம ஃப்யூச்சரை பற்றி நம்ம யோசிக்கிறோம், யோசித்து நிறைய விஷயம் சேர்க்குறோம். பட் அது ஒரியும் கொடுக்குது, நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆக கூடாதுன்ட்டு. சரி, இப்போ என்ன பிரச்சனை? இப்போ இந்த கார்டெக்ஸ் பிரெயின் என்ன பண்ணுது? தான் வந்து என்னுடைய பசியை தீர்த்துக்கிறதுக்காக, என்னுடைய பசியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும், தாகத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும், செக்யூரிட்டிக்காகவும், நீட் ஃபார் தி ஆப்போசிட் ஜெண்டருக்காகவும், என்னுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்குக்காகவும் தான் டெவலப் ஆச்சு இந்த கார்டெக்ஸ். கொஞ்ச நாள் இந்த கார்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நான் இவ்வளோ வேலை பண்ணுறேனே, நான் வெளி உலகத்தில் போய் பிரிட்ஜு கட்டுறேன், டெக்னாலஜி டெவலப் பண்ணுறேன், ட்ரெயின் விடுறேன், பஸ்ஸு விடுறேன், ஃப்ளைட் விடுறேன், இவ்வளோத்தையும் நான் பண்ணுறேன், இவ்வளோ பவர் இருக்குது எனக்கு, ஏன் நான் உன்னை கட்டுப்படுத்த முடியான்னு சொல்லி பேக்வேர்டாக திரும்புது. எமோஷன் பக்கம், ரெக்குவயர்மெண்ட்ஸ் பக்கம். அதாவது பேசிக் அந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் எமோஷனல் லேயர் வருது, அதுக்கப்புறம் பர்செப்ஷன் லேயர் வருது, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் லேயர் வருது. இந்த இன்டெலிஜென்ஸ் லேயர் தான் நம்ம நான்ன்ற ஃபீல் பண்ணுறோம். இந்த பிரெயின் என்ன பண்ணுது? நான் உனக்காக இவ்வளோ வேலை செஞ்சு வெளியூரில் ஆட்சி பண்ணிட்டேன், இவ்வளோத்த பண்ணனா நான் ஏன் உனக்கு வேலை செய்யணும், நீ ஏன் கட்டுப்பாட்டில் இது அப்படின்னு அது பேக்கில் திரும்புது. பேக்கில் திரும்பி நான் சொல்கிறபடி தான் எமோஷன்ஸ் வரணும், நான் சொல்கிறபடி தான் உன்னோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த கார்டெக்ஸ் பிரெயின் பேக் சைடை திரும்பி அதை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுது. அதுதான் கான்ஃப்ளிக்ட், அதுதான் பாண்டேஜ். நம்மளுடைய ஓன் பிரெயின் நம்மளுடைய எமோஷனல் சிஸ்டத்துக்கு அகேன்ஸ்டாக திரும்பி, நீ இப்படிலாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, நீ நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அந்த கார்டெக்ஸ். அங்கே தான் நம்ம இருக்கும் அந்த இன்டெலிஜென்ஸில் தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு சமையல் செய்கிறவங்க இல்லை அந்த வேலை செய்கிறவங்க வேலைக்கு வைக்கணுன்னா, கொஞ்ச நாள் அவங்க நமக்கு காலையில் சாப்பாடு செஞ்சு போடுறாங்க, மதியானம் போடுறாங்க, ஒரு வருஷம் போடுறாங்க, ரெண்டு வருஷம் போடுறாங்க, கொஞ்ச நாள் அந்த வேலை செய்கிற அம்மா அவங்க வீட்டுக்கு வேலை செஞ்சாங்கன்னு வரதை மறந்துட்டு அவங்க முதலாளி மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நீ ஏன் இவ்வளோ சாப்பிட்ற, நீ காலை இது சாப்பிடக்கூடாது, நீ காலையெல்லாம் சாப்பிடாத, உன் வெயிட் குறைக்கணும், நீ மதியானம் நைட் மட்டும் சாப்பிடுன்னு சொல்லி நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படி தான் ஆயிடுச்சு. இந்த ரெக்குயர்மெண்ட்டு, இந்த எமோஷன் சிஸ்டத்தை ஃபுல்ஃபில் பண்ண, சொசைட்டியில் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் உன்னை டெவலப் பண்ணப்பட்டது. அது என்ன சொல்லுது? நீ இந்த எமோஷன்லாம் வேணாம், இந்த ரெக்குயர்மெண்ட்லாம் நீ வேணாம், உனக்கு வந்து தாட்டியே வரக்கூடாது, உனக்கு எமோஷனே வரக்கூடாது, உனக்கு வந்து பசியே வரக்கூடாது, பசி இல்லாமல் நீ இருக்கணும், உனக்கு உன் மனசில் காமமே வரக்கூடாது, நீ காமம் இல்லாமல் இருக்கணும். பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் மேலே கை வைக்குது, அந்த அதுக்கப்புறம் இருக்கிற எமோஷனல் சிஸ்டம் மேலே கை வைக்குது. இந்த கான்ஃப்ளிக்ட் தான், இன்டெலிஜென்ஸுக்கும் எமோஷன்ஸுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் தான் பாண்டேஜ். ஓகே, இதை எப்படி அந்த காலத்தில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணாங்க? இப்போ இந்த பிரச்சனை இப்போ இல்லை, ஒரு 4000 வருஷமாக இருக்குது. எப்போ அந்த கார்டெக்ஸ் பிரெயின் வந்து எப்போ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆச்சோ அப்போ வந்து இருக்குது. ஸோ நம்ம பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் சரண்டர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ எல்லாம் கடவுள் செயல், எல்லாம் இறைவன் பார்த்துப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கார்டெக்ஸ் பிரெயின் என்ன பண்ணும், இந்த எமோஷனல் சிஸ்டத்துக்கு சண்டை போடாமல், இதுவும் இறைவனுடைய ஒரு பகுதி
இந்த ஒரு தூய்மை இல்லாத ஒரு எமோஷன் தான் கூட அதுவும் ஒரு கடவுளுடைய பகுதி, இதுவும் இறைவன் கொடுத்தான், இறைவன் கொடுத்தப்போ நம்ம எப்படி தூக்கி போட முடியும் அப்படின்னு சொல்லி அதை முழுசை ஏற்றுக்குது. ஸோ இந்த ஃபைட்டை எப்படி அவங்க முடிவு கொண்டு வராங்கன்னா, இறைவன் பேரை சொல்லி இறைவன்கிட்ட சரண்டர் ஆகிட்டு அந்த சண்டையை நிப்பாட்டிடுறாங்க. இல்லை இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா, அந்த அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள், நானே ஆத்மன், அந்த கான்செப்ட், தத்துவமசி, அந்த கான்செப்டில் எப்படின்னா எல்லாம் பிரம்மம் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும், எல்லாம் பிரம்மமாக இருக்கும்போது நான் என்னுடைய எமோஷன்ஸ் எப்படி நான் பிரித்து பார்க்க முடியும், எனக்கு இந்த எமோஷன் வேணும், இந்த எமோஷன் வேணாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த சண்டையை சால்வ் பண்ணிடுறீங்க. மேட்டர் என்னென்னா, உங்களுடைய இன்டலெக்ட் உங்கள் எமோஷனோட சண்டை போடக்கூடாது, அவ்வளோதான். இப்போது ஐயா என்ன சொல்லியிருக்காரு, உன்னால் சண்டை போடவும் முடியாது, நீ சண்டை போட்டு பாரு, தோற்று தான் போவேன், உன் தோல்வியை ஏற்றுக்கோன்றார். அப்பயும் சண்டை நின்று போகுது. ஸோ மேட்டர் என்னன்னா, அதோட சண்டை போட தேவையில்லை, சண்டையை நிப்பாட்டணும். நீங்கள் கடவுள் பேரை சொல்லி நிப்பாட்டினாலும் சரி, பிரம்மன் பேரை சொல்லி நிப்பாட்டினாலும் சரி, இல்லை புரிதல் பேரை சொல்லி நிப்பாட்டினாலும் சரி, உங்களுக்கு எது வசதியோ பண்ணிக்கலாம். மேட்டர் என்னன்னா, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் உங்களோட எமோஷனை சண்டை போடுறது தான் பாண்டேஜ். உங்கள் இன்டெலிஜென்ஸ் எப்போ உங்கள் எமோஷனோட சண்டை போடலையோ அது லிபரேஷன். இன்னொரு ஆங்கிள் சொல்லுனா, இப்போ உங்கள் ஒரு இந்த நான் அப்படின்ற ஃபீல் பண்ணுற பகுதி வந்து ஒரு 5% தான். அந்த 5% ஆஃப் தி கார்டெக்ஸ் பிரெயின் வந்து 95% ஆஃப் தி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல, அதோட சண்டை போட்டுகிட்டே இருக்குது. அது ஜெயிக்க சான்ஸே இல்லை. அதுவும் இது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்துருக்குது டெவலப் ஆகி. இந்த கார்டெக்ஸ் பிரெயின் வந்து இப்போ 4000 இயர்ஸாக தான் வந்திருக்கு. இது 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 வந்து இதை ஜெயிக்கிறதுன்றது பாசிபிளே கிடையாது. ஸோ அதை நம்ம எப்போ புரிஞ்சிக்கிறோமோ, ஓஹோ நம்ம ஜெயிக்க சான்ஸே இல்லை, எதை எதோட சண்டை போட்டுன்னு இருக்கோம். நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சது மேலே அந்த ஐஸ்பர்க் இருக்குல்ல, அந்த மேலே நுனி தெரிது. ஓ நுனி தெரிஞ்சோடனே ஓஹோ இவ்வளோதானே, என்னுடைய தாட்டு, என்னுடைய எமோஷன்ஸு, நான் வேணாம் சொன்னால் அது நின்றுடும் அப்படின்னு ஒரு தெனாவட்டு வருது இல்லை. அப்படியே கொஞ்சம் கீழே போக அவருடைய மழை புரியும். அந்த மழை புரிஞ்சவுடனே ஆட்டோமேட்டிக்காக நீ சண்டை போடுறது விட்டுருவீங்க. ஸோ இதுதான் பேசிக்கலாக பாண்டேஜ், லிபரேஷன் இன் பிரெயின். இதில் சந்தேகம் தான் கேட்கலாம். மைண்ட் வந்து பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். அது வேணுமா வேணான்றீங்க? இல்லை இப்போ மைண்ட், இப்போ நீங்கள் மைண்டுன்னு ஒரு மைண்டும் பிரெயினும் ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் பாடியில் இருக்க வரைக்கும் ரெண்டும் ஒன்று எடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் ஃப்யூச்சரை எப்படி என்கவுண்டர் பண்ணுவீங்க? பாஸ்ட்டை வச்சு தான். இப்போ நான் உங்களை பார்க்குறேன், ஓ ஃப்ரெண்டு, ஓ இவர் கடன் கொடுத்து காசே தரல, இவர் இவரோட கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அந்த பாஸ்ட்டை கொண்டு வரும். ஏன்னா ஃப்யூச்சரில் ஆக்ட் பண்ணும். நான் திருப்பி அதே மாதிரி ஏமாறக்கூடாது, திருப்பி அதே பீட்டில் விழக்கூடாது. அதுதான் மெமரி உங்களை அலர்ட் பண்ணிட்டே இருக்குது. ஏ பார்த்துப்போ பார்த்துப்போ பார்த்துப்போன்னு சொல்லி அலர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த பாஸ்ட்லேருந்து மெமரியை கொண்டு வந்து ஃப்யூச்சரை கைட் பண்ணுது உங்களுக்கு. தேவையில்லாத இன்ஸ்டன்ட் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இப்போ இது ஒரு ப்ராப்ளம். ஒரு கரெக்டாக இது இதுக்கு தான் அது அதுக்கு தான் சொல்லி டிஃபைன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அது எதுக்கு வரனே தெரில, எதுக்குன்னே சொல்ல முடியல. ஸோ நம்ம மைண்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டு இதெல்லாம் மொத்தமாக தூக்கி போட்டலாமான்னா தூக்கி போட முடியாது. ஏன்னா சம் வேல்யூபிள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு இன்க்ளீரியன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனுக்கு அந்த இன்புட் தேவைப்படுச்சுன்னா எடுத்துங்க, தேவைப்படலையா அது ஒரு நியூசன்ஸாக விட்டுடலாம். Can you say intelligence is stronger than emotion or vice versa? Vice versa is true. How do you assume that? What is the proof? Proof? நம்மளுக்கு எமோஷன் வந்தப்புறம் தான் நம்மளுக்கு இன்ஃபார்மே பண்ணுறாங்க எமோஷன் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. இன்டெலிஜென்ஸே தெரியுது. சப்போஸ் நான் பவர்ஃபுல்லாக, இன்டெலிஜென்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்தால் அது க்ரியேட் பண்ணோம், எனக்கு இந்த எமோஷன் வா, இப்போ இந்த எமோஷன் வேணாம், சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, எல்லோரையும் பார்த்து சிரின்னு சொல்லுவோம். ஆனால் உள்ளே பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி
உருன்னு காமிக்கும். ஸோ இன்டெலிஜென்ஸ் சொல்கிறபடி எமோஷன்ஸ் நடந்துக்காது. எமோஷன்ஸ் சொல்கிறபடி மேபி இன்டெலிஜென்ஸ் நடந்துக்கலாம், இல்லை நடக்காம விடலாம். எமோஷன்ஸ் தான் ஸ்ட்ராங்கர். நம்ம வந்து இன்டெலிஜென்ஸில் இருக்கும் அந்த அந்த நம்ம வந்து ஃப்ளிக்கரிங் கான்ஷியஸ் மாதிரி இந்த கார்டெக்ஸில் நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு மேலாக்க மேய்ஞ்சிட்டு இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம பண்ணுற வேலைலாம் பெரிய வேலைன்னு நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம்? வரல. மைண்டு எப்பயுமே கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றி தான் காட்டிகிட்டே இருக்குது. இப்போ நிகழ்காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றதில் அதிக கவனம் வரதில்லை. அதுக்காக அந்த கவனத்துக்காக நம்ம எதாவது முயற்சி பண்ணுறது, தியானம் அப்படி செய்கிறது சரியானதா, இல்லை அப்படி செய்கிறது செய்யலாமா, செய்கிறது சரிதானா அப்படின்றது தான். இப்போது நீங்கள் சொல்ல ஃப்யூச்சர் இல்லாமல் நீங்கள் யோசிக்கவே முடியாது. நீங்கள் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் ப்ரெசண்ட்டே வந்து இட்ஸ் எ கொலாபரேஷன் ஆஃப் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் தான். ப்ரெசண்ட்டு தனியாக ஒன்றும் இல்லை. நான் ப்ரெசென்ட்டில் இருக்கிறேன், ப்ரெசென்ட்டில் இருக்கிறேன்னாலே அது ப்ரெசென்ட்னா என்னன்னு சொல்லி ஒரு மெமரி இருக்குல்ல, அந்த மெமரி தான் இப்போ வருது. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதுக்காக உங்கள் மைண்டு பாஸ்ட்லேருந்து சில இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து ஹெல்ப் கொடுக்குது உங்களுக்கு. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லைனா விட்டுடலாம். வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இல்லையா? சரி, ஒரு குட்டி கதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இது ஐயா, பகவத் ஐயா சொன்ன கதை தான். அவர் ஸ்கூல் படிக்கும்போது அவர் வீட்டிலேருந்து போகும்போது அந்த அவர் வீட்டு நாய் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து தான். அது ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்போ இவர் துரத்துனார், திருப்பி போயிடு போயிடுன்னு துரத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும், கொஞ்சம் தாண்டி போனால் தெரு முனையில் வந்து ஒரு நாலஞ்சு நாய் இருக்கும், அது சமாளிக்க முடியாது, இதை பிடிச்சிடும்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாம் மாட்டிங்கன்னு சொல்லி துரத்து விட்டு பேக் போப்போன்னு சொல்லியிருக்காரு. அந்த அவர் வீட்டு நாய் வந்து அதை கேட்காம கூட வந்திருக்கு. சரி ஐயாவும் சரி ஓகேன்னு சொல்லி விட்டார். அங்கே போன அப்புறம் அந்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரியே அவங்க நாலஞ்சு நாய் சுற்றிக்கிச்சு. இது ஒரு குட்டி நாய். ஸோ இதுக்கு என்ன ஃபஸ்ட் எமோஷன் வந்திருக்குன்னா பயம் வந்திருக்கும். ஓ, நம்மளை எல்லாம் சுற்றிட்டாங்க, எல்லாம் பெருசு பெருசாக இருக்காங்க, 1-to-1 கஷ்டம், இங்கே 4-to-1 போட முடியாது, இது தமிழ் சினிமா கிடையாது அப்படின்னு பயம் வந்திருக்கும். ஸோ பயம் வந்தோம், என்ன பண்ணியிருக்கோம், ஓட ட்ரை பண்ணோம். ஆனால் அது ஓடினா மற்ற நாயெல்லாம் பிடிச்சிடும். 4 நாய் இருக்குது. அப்போ அந்த டாகு பியூட்டிஃபுல்லாக ஒன்று பண்ணுச்சுன்னு சொன்னார். அது என்ன நான் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம அதோடைய சைக்காலஜிக்கல் டாகுடைய பிரெயின்குள்ளே போகலாம். அது என்ன பண்ணுச்சு பியூட்டிஃபுல்லாக, தப்பிச்சு ஓட முடியாது, எதிர்க்கவும் முடியாது, ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் தான். ஒன்று தப்பிச்சு ஏதாவது ஒன்று நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம தப்பி ஓடணும், இல்லை அதை அட்டாக் பண்ணணும், இது ரெண்டுமே வேலைக்கு ஆகலை. அப்போ அந்த பிரெயின் பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணுது, ஒரு ஐடியா கொடுக்குது. அது அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, எல்லாம் நம்ம விருந்தாளிலாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம், வாப்பா நல்லா இருக்கா அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிப்போம், உட்கார சொல்லுவோம், அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாய் என்ன பண்ணிச்சு, ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிஹேவியரை போய் வாழை ஆட்டிக்கிட்டு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாயாக போய் மோப்பம் பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப இதுவாகிடுச்சு. அந்த டைமில் அந்த நாய்க்கெலாம் ஒன்றும் புரியல, எப்படி நம்ம இதை அட்ரஸ் பண்ணுறது, அது அதுவும் பயந்து இருந்தால் நம்ம கடிச்சிடலாம், இல்லை நம்ம அட்டாக் பண்ணால் நம்ம திருப்பி கடிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி அது எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கப்போ ஒரு சின்ன கேப் கிடச்சிது. அது கேப் கிடச்சி தான் போதும், சின்ன ஓடிடுச்சு திருப்பி பேக்கில். இது ஒரு பியூட்டிஃபுல்லான சின்ன இன்சிடென்ட்டு. இதில் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மளுக்கு புரிஞ்சதுன்னா மொத்த பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டியே புரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு அந்த நாய் வருது, அவ்வளோ பேர் 4-5 பெரிய நாயை பார்த்த உடனே அதுக்கு ஒரு எமோஷன் வருது, பயம் வருது, மாட்டிக்கிட்டுண்டா. இந்த ஒரே எமோஷன் தான், இந்த எமோஷனுக்கு ஆக்ஷன்னா தப்பிச்சு ஓடணும், அட்டாக் பண்ணணும், ரெண்டுமே இல்லை, க்ளோஸ்ட். பிரெயின் என்ன பண்ணுது, பியூட்டிஃபுல்லாக இன்னொரு ஐடியா, வேறு வழி தப்பிச்சாகணும். அப்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிஹேவியர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உடனே அதுக்கேற்ற எமோஷன்ஸ் வருது. இந்த ரெண்டு ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணவுடனே வேறு வழி என்ன வேணும்னா ஒரு எமோஷன் வருது, அது என்ன, ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த எமோஷன் வந்தோடனே அது வாழாட்டிக்கிட்டு அப்படியே ஒருத்தர்கிட்டே போகுது. எப்போ கேப் கிடைக்குதோ
திருப்பி ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் தப்பிச்சு ஓடு. இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒரு எமோஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு செக் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா, செக்கு பார்த்தோம் பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே என்ன வரும், கடுப்பாக தான் வரும். அந்த கடுப்பு கால் பண்ணி என்ன கொடுத்துருக்க பவுன்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அவன் அடுத்த செக் கூட தர மாட்டான். ஸோ ஃபஸ்ட்டு எமோஷன் வந்து அப்செட் ஆச்சு, அது கரெக்டு. ஆனால் அந்த அப்செட் ஆன எமோஷன் அப்படியே ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுமா? தேவையில்லை. அவர் கால் பண்ணி சொல்லலாம், இல்லை இன்னொரு இன்சிடென்ட்டில் போய் சொல்லலாம், இல்லை அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு அவருடைய ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆச்சு நினைக்கிறேன் சார், நீங்கள் தெரியாமல் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்படியாப்பான்னு சொல்லி அவரும் சொல்லி வேறு செக் வாங்கி வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய எல்லா எமோஷன்ஸுமே ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ண வேண்டியது இல்லை. வி ஹாவ் தி இன்டெலிஜென்ஸ் டு சூஸ் ஆக்ஷன்ஸ். இந்த ஒரு சின்ன ஒரு அந்த டாகோட எக்ஸாம்பிளில் பல நீங்கள் யோசிக்க யோசிக்க உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். ஸோ அது பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளோடு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.